AI fam, welcome back to Dub Movie Channel. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா ஜென்சட்டோட 11th and 12th எபிசோட்ரா. வாங்க ட்ராமாவை போய் பார்க்கலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீனில் அந்த அங்கிள் வந்து கேட்டிருப்பார்ல, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த தாத்தாவும் என்ன சொல்லியிருப்பார், ரென் நீங்கள் இருங்க நாங்கள் வந்து டோட்டோவை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்ல, டோட்டோ கூட நம்ம டியானும் நம்ம பெங்கும் போயிருப்பாங்க. பெங்கு ஆல்ரெடி ஒரு சைல்டு டாக்டர் தானே, ஸோ வந்து பெங்கும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம இவ தான் செக் பண்ணிட்டு இருக்கா, கூடவே ரெண்ணும் இருக்காரு. ரென் செக் பண்ணால் நம்ம டோட்டோவும் செக் பண்ணிட்டு இருக்கா, கூடவே அவள் வந்து ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செய்ய போகிறா. அப்போ அந்த பாப்பா கையில் ரேஷஸ்லாம் பாப்பா. ஸோ கிச்சனுக்கு போயிட்டு என்ன பண்ணுறா, நல்லா தண்ணியெலாம் கொதிக்கிட்டு ஒரு 10 முட்டையை போட, நம்ம பெங் வந்து கேட்குறான், ஏய் எதுக்குடி அந்த 10 முட்டை அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சும்மா இருடா கவனிடா நான் பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அவளும் சில மசாலாலாம் போட்டு சூப்லாம் செஞ்சுட்டு இருக்கா. சூப் செய்ய சொல்லவே அந்த ராமன் நூடுல்ஸோட இன்ஸ்டன்ட் பவுடரையும் கொட்டிடுறா. பெங் கேட்டுட்டு இருக்கான், ஏய் என்னடி பண்ணுற நூடுல்ஸ் பவுடர்லாம் கொட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இரு இரு இது கொண்டு போய் அந்த பாப்பா கிட்ட கொடு, நான் இது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவனும் அதை எதுன்னு போய் கொடுத்துட்டான் போல இருக்குது. இங்கே என்ன பண்ணுறா, வேக வச்சு முட்டை எல்லாமே உரிச்சு எல்லோ கலர் தனியாக ஒயிட் கலர் தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லோவை மட்டும் வதக்கிட்டு இருக்கா போட்டு. அந்த கிச்சனே ஃபுல்லாக புகை மட்டுமா இருக்கு. டியான் வந்து கேட்குறான், டோட்டோ என்னடி பண்ணுற எதுக்குடி இவ்வளோ புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ஒன்னோரடா இறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டை வந்து நல்லா கருப்பு கலரில் மாறி ஃபுல்லாக ஆயில் மாதிரி ஆயிடுச்சு. அதை கொண்டு போயிட்டு அந்த பாப்பாவுக்கு கையில் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா, இதை தேய்ங்க டெய்லி வந்து 3 times தேய்ங்க, பாப்பாவுக்கு ரேஷஸ் எல்லாம் ஒரு 7 days போயிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, இது என்ன ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டியான் தான் பார்த்துட்டால முட்டை தானே வறுத்துட்டு இருந்தா, அது எக் ஆயில் அப்படின்னு சொல்ல வர டியானோட காலை மெரிச்சிட்டு, இது வந்து ஒரு சூப்பரான ஆயில், இது வந்து எங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்கும், ஸோ வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்து அப்படின்னு சொல்ல, டியான் போய் தனியாக கூப்பிட்டு கேட்கறான், எதுக்கு அவங்க கிட்டே போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏ அது மட்டும் நான் முட்டையில் வந்து ஆயில்னு சொன்னவங்க அதை குழந்தைக்கு தேய்ப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் அதுவும் கரெக்ட் தான், அதுவும் இல்லாமல் நான் செஞ்சேன்னு சொன்னால் அதை செய்வாங்களா அப்படின்னு சொல்ல, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே. டோட்டோ என்ன கொடுத்துட்டு வந்து பாப்பாவுக்கு அப்படின்னு கேட்டேன், ஆ ஆங்க ஒரு சூப் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுதான் டோட்டோ அப்படின்ட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அட பைத்தியக்காரங்களா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, அப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே பாப்பாவுக்கும் ஃபுல்லாக ஃபீவரெல்லாம் போயிடுச்சு, அந்த ரேஷஸ்லாம் குறைஞ்சிடுச்சு. நம்ம ரென் போய் கேட்டுட்டு இருக்காரு, உனக்கு ஓகே வாடா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு, ஆ எனக்கு ஓகே, எனக்கு நம்பிக்கலை ரேஷஸ்லாம் நல்லாயிருக்கு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த பாப்பாவோட அம்மா கேட்குறாங்க, ரென் நீங்கள் அந்த ஆயில் எங்கே விற்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய் வாங்கிப்போம்ல அப்படின்னு சொல்ல, ரெண்டும் முழிக்கிறாரு. டோட்டோவை பார்க்குறாரு, டோட்டோவும் அமைதியாக இருக்க, அந்த ஆயில் வந்து எங்கள் கிட்ட தான் கிடைக்கும், நீங்கள் காலி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டோட்டோ கூட்டு கேட்குறாரு, டோட்டோ என்ன ஆயில் கொடுத்தா உங்களுக்குன்னு சொல்லிட்டு, ஆ அதான் எக் ஆயில், நீங்கள் கூட கிளாஸில் சொன்னீங்களே இந்த எக்கோட ராக் வந்து இந்த ரேஷஸ் ஃபேஸில் இருக்க முகப்பருவு எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அப்படின்னு சொல்ல, நம்ம இவ கேட்குறா, நம்ம ரெபக்காவும் ரென் கூட தான் இருக்கா, அவ கேட்குறா, ஏன் நீ எப்படி இதெல்லாம் கவனிச்ச அப்படின்னு கேட்க, நான் பார்க்க தான் தூங்கிட்டு இருப்பேன் பட் எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஓகே குட் குட் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாராட்டிகிட்டு இருக்க, அந்த தாத்தா இருக்கார்ல அந்த தாத்தாவுக்கு வந்து ஒரு அங்கிள் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதெல்லாம் எனக்கு வேணாம் நான் வந்து என்னோட சீனியருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டோ தான் கூப்பிட்டு கொடுக்குறாரு. ரெண்டாக பார்க்குற ரெண்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ஹாப்பியாக போயிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் இதுக்கு போயிட்டுறாங்க, மெடிக்கல் சென்டருக்கு. அப்போது மெடிக்கல் சென்டரில் நம்ம ஜியா ஷூ இருக்கால, அவரோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு லீவ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து அந்த ஓடு கண்டுபிடிக்க சொன்னாங்கல்ல, அந்த ஓடை பற்றி நான் போஸ்ட் போட்டுருந்தேன், ஒரு 2 இடத்துல வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க, நான் அப்போ அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்து ஜியா ஷூவை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா பத்ரூமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஜியா ஷூவை கார் ஊற்றினாங்கல்ல, அந்த லேடியும் இருக்காங்க, நம்ம ஷாவும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக நம்ம ஜியா ஷோட அம்மா கிட்டே வந்து, நான் வேணால் ஜியா ஷோவை பார்த்துக்கிட்டுமா, நான் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண வச்சுக்கிறேன், நான் காலையில் கொண்டு வந்து எங்கள் வீட்டு நான் ஈவினிங் பிக்கப் பண்ணிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜியா ஷோட அம்மாவோ உங்களோட மென்டல் ஸ்ட்ரெல்த்தே இப்போ சரியில்லை, இப்போ நீங்கள் என் பொண்ணை கூட்டிகிட்டு போட்டால் எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஷாவோ, இல்லை இப்போ நான் வந்து ஆல்ரெடி கிளியர் ஆகிட்டேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஹஸ்பண்ட் கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டேன், ஸோ நோ ப்ராப்ளம் எனக்கு, நான் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை உங்களை நம்ப முடியாது என்னால் அப்படின்ட்டு ஜியாஷோட அம்மா சொல்ல, அவங்களும் ஒரு கார்டு எடுத்து கொடுத்துட்டாங்க, இதில் தான் மொத்த காசுமே இருக்குது, நீங்கள் இதை வச்சுக்கோங்க, ஜியாஷோவுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் இந்த காசுலேயே பண்ணுங்கள், என்னால் தானே இப்படி ஆச்சு நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி அப்படியே டோட்டோ வந்து மெங்க் வந்து வீட்டில் வந்து மருந்து செஞ்சுட்டு இருக்கா. அப்போ வந்து லென் கேட்குறாங்க, என்ன டோட்டோ உன்னோட அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா, நாளைக்கு வந்து ரென் வந்து செக் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல, என்னது செக் பண்ணுவாரா,
இதை யார் என்கிட்ட சொல்லவே இல்லையே, நான் இன்னும் அதை தொடக்கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிட்டு இருக்கா. ஆமாம், அவர் வந்து செக் பண்ணுவார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல அங்கே என்ன காமிக்கிறாங்க, அந்த லீஷு அங்கிள் இருக்கார்ல, அவருக்கு வேலை வேலையே கிடையாது. எப்போ பாரு இந்த ஆளுங்களை வச்சு எதுனா ஒன்று பேசிட்டு மீட்டிங் போட்டுகிட்டே இருக்கணும்ல, நம்ம ரெண்டு திருப்பியும் கூட்டிட்டு போய் அந்த மீட்டிங்லாம் போடுறாரு, அவங்களும் நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. பட் நான் ஆல்ரெடி எப்போ போல் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. இங்கே டியான் வந்து நம்ம டோட்டோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். என் அப்பா யாரையுமே அவ்வளோவா பனிஷ் பண்ண மாட்டார், சரி ஓகே நீ என்னை காப்பாத்தினால உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டோவோட அசைன்மெண்ட் ஃபுல்லாக நம்ம டியான் தான் எழுதிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ரெண்டு வர டியான் போய் கீழே ஒளிஞ்சிக்கிட்டான். ஒளிஞ்சிட்டு நம்ம டோட்டோ மட்டும் போய் ரெயின்கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை அசைன்மெண்ட் நீங்கள் தான் நாளைக்கு சப்மிட் பண்ணணும், அதை தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனால் லீன் கேட்குறாங்க, என்ன டோட்டோவை பார்த்தீங்களா அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்காதானே அப்படின்னு கேட்க, ஆமாம்மா டோட்டோவை பார்த்தேன், உன் பையன் டோட்டோக்கு ஹெல்ப் பண்ணுறதையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தால் மேலேருந்து ஷீட் எடுத்துருப்போம், அதை வந்து நாங்கள் ரெண்டு கிளியராகவே தெரிஞ்சிருக்கோம், அதுதான் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி 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 விடுங்க, அவன் ஹெல்ப் பண்ணிட்டான்ல, நல்ல செயல் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீன் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே டோட்டோ டியான்கிட்ட, ஏய் இப்படி எழுதுறா, ஏய் மூக்கில் வச்சு எழுதுறா, ஏய் இப்படி திரும்பி வச்சு எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்க, அங்கே ரெண்டு நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டோட்டோ சொல்கிறா, நீங்கள் ஒரு ஒரு பேஜை மட்டும் செக் பண்ண போகிறோன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், நான் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே நீ இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணல, ஸோ உனக்கு நான் ட்ரீட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ட்ரீட்னா எதுக்கு ட்ரீட் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. இப்போ தான் நீ நல்லா பிஹேவ் பண்ணுறியே, அதுவும் குடிக்கவும் இல்லை, அந்த நிறைய சொல்லி கொடுக்குற ப்ளஸ் மெங்மெங்க்கு மெடிசனும் சூப்பராக தயார் பண்ணி கொடுக்குற, அதுக்கு தான் உனக்கு ட்ரீட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ட்ரீட்டா என்ன ட்ரீட் அப்படின்னு கேட்க, நீயே கொஞ்ச நேரத்தில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவர் அவளை கூட உட்கார வச்சு ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி மட்டும்தான் அவனுக்கு இது சான்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, அப்போ நம்ம டியான் எங்கேயோ போக கிளம்பி வரான். வர சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்பில் உட்காந்து மேய் மருந்து பார்த்துட்டு இருக்கான். அங்கே நம்ம ரெண்டும் ஃபுல்லாக டோட்டோ கூட குடிச்சிட்டு அவர் ரூம் போயிட்டு வேக் வேக் அப்படின்ட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருக்கார். இன்னும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு தான் இது செட் ஆகாதுன்னு தெரியும்ல, ஆமாம் எத்தனை குடிச்சிங்க எத்தனை ரவுண்ட் போனீங்கன்னா, ஒரு மூணு ரவுண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே உங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு லின் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏய் டோட்டோ பற்றி நீ என்ன நினச்சிட்ட, அவள் பார்க்க தான் அப்படி இருக்கா, பட் அவளோட இதுவே ஸ்டாண்டர்டே ஆகி தெரியுமா, அவள் எவ்வளோ ஹெல்பிங் மைனோட இருக்கா தெரியுமா, ஃபுல்லாக டோட்டோ போராணமாக பாடிட்டு இருக்காரு அவங்க லின் கிட்டே. அங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம மெடிக்கல் சென்டரில் நம்ம சோடாபுட்டி தங்கி இருக்கிறத டோட்டோ கண்டுபிடிச்சிட்டா அண்டு ரெயின் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் பிடிச்சிட்டு டியான திட்டு திட்டுன்னு திட்டின்னு இருக்காங்க. இது மெடிக்கல் சென்டரா, இது என்ன ஹோட்டலா அவங்களுக்கு ஸ்டே பண்ண வைக்க அப்படின்னு சொல்ல, டியானும் எவ்வளோ சொல்லி பார்க்குறான் அவனுக்கு அந்த ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ண முடியல அதனால தான்ப்பா அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப கஷ்டப்பட்டானா அவன் வேற எங்கன்னா பார்த்து வேலை பார்க்க சொல்லு, அவனுக்கு ஸ்டேபிளான இன்கம் வர மாதிரி ஒரு வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் திட்டிட்டு இருக்க. ஆமாப்பா பட் இருந்தாலும் அவன் இதுவுமே இதுவும் பார்க்கணும் அதுவும் பார்க்கணும்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போ போய் அவனை முதல்ல இந்த இடத்த காலி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் சரி ஓகே ஓகேன்னு அதுக்கப்புறம் டோட்டோ வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். ஏன் நம்ம இங்கே வேலை கொடுக்கக்கூடாது, அவருக்கு படிச்சுட்டே வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டோட்டோ சொல்ல, ஓகே நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்ல டியானோ ரொம்ப தேங்க்ஸ்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு சைகை கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே அங்கே டியான் வந்து சோடாபுடியை பார்க்க போகிறான், கூடவே டோட்டோ போகிறான். எந்த விஷயத்துக்காக போனானோ அதை விட்டுட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போடுக்கிறான். ஐயையாச்சி ரெண்டு பேரும் நிறுத்துங்க, எந்த விஷயம் சொல்ல வந்தோம், நீ என்னடானா அவனை பிடிச்சி காய்ச்சிட்டு இருக்க, நீ என்னடா குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க, எதுனா மூலையில் இருக்கா அவங்களுக்கு, என்ன விஷயம் பேசணுமோ அதை முதல்ல பேசுங்கயா, சும்மா நைன்ட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு டோட்டோ காத்திட்டு இருக்க. ஆமாம் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உனக்கு எங்கள் இதுலேயே மெடிக்கல் சென்டர்லேயே வேலையும் கொடுத்து அங்கேயே உன்னை படிக்க சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டியான் சொல்லியிருக்கான். இவ ரொம்ப தேங்க்ஸ்டா ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு சோடாபட்டி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு தங்குறதுக்கு மட்டும் இடம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டோட்டோக்கு ஏதோ ஐடியா வந்து டோட்டோ ஜிங்ஸிங் தங்கியிருந்தால அங்கே அனுப்பிவிட்டுட்டா. ஜிங்ஸிங் பின்னாடி அந்த நேரம்னு பார்த்து யாரும் வந்துட்டு இருக்காங்க. இவன் வந்து நின்றுட்டு இருக்கான் சோடாபட்டி ஜிங்ஸிங் விட்டாண்ட, ஏ வந்துட்டியா என்ன கூட்டிகிட்டு போக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்ஸிங் வந்து சோடாபட்டியை பார்த்து ஓடி வர பின்னாடி வந்தவொன்னே போயிட்டான். அப்புறம் போயிட்டு அவங்ககிட்ட என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சோடாபட்டிக்கிட்ட சொல்ல, சோடாபடியே போயிட்டு இருக்கான். ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்ஸிங் அதுக்கப்புறம் தான் கேட்குறா. கேட்கும் போது தான் ஏதோ சொல்கிறான் போலதுக்கு. அதுக்கப்புறம் டோட்டோக்கு கால் பண்ணி, ஏ என்னடி பண்ணுற நீ அப்படின்னு சொல்ல, ஏ ப்ளீஸ்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடி, நான் தங்கியிருந்த தானே அவனை தங்க சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஏ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடி, நீ பொண்ணு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீ வந்து ஒரு பையன்டி அவன், அவன் கூட எப்படி நான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அவன் ரொம்ப நல்ல பையன்டி, அவனோட லைனெல்லாம் க்ராஸ் பண்ண மாட்டான் சரியா, ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி அவனை நல்லா பார்த்துக்கொடி, அது மட்டும் இல்லாமல் அவன் கூட இருந்தால் உனக்கு தானே சேஃப் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் அவன் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல, அதையும் நினச்சி பார்த்துட்டு சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே அப்படியே மெடிக்கல் சென்டரில் தான் காமிக்கிறாங்க. இந்த கிளாஸ் நடக்கும்ல அந்த கிளாஸ்க்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு டீச்சர் வச்சு இந்த எலும்பு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அந்த மசாஜ்லாம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டீச்சரும் வராங்க. அப்போ வந்து ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான், அவங்ககிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. சரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளாஸ் எடுக்க அந்த
டீச்சரும் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த எலும்பு இங்கே இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் யாரும்போது ஒரு நாலு பேர் வந்து நாங்கள் இந்த இடத்த ரினோவேட் பண்ணணும், ஸோ நீங்கள் எல்லோரும் போய் காலி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க யாருக்குமே ஒன்றும் புரியல. ரெண்டு வந்து அந்த மிஸ்டர் லூக் வந்து கால் பண்ணி கேட்குறாரு, என்ன ஆச்சு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் லூவோ, இந்த இதையும் ரினோவேட் பண்ணணும், என்னை மனசையும் உடைச்சிட்டிங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த இது கொடுத்ததே நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு வின் வின் சுச்சுவேஷனாக தான் இருக்கணும்னு தான். நீங்கள் டிசிஎம் கிளாஸ் எடுத்தால் எனக்கு அந்த பில்டிங் டிசிஎம்க்கு அப்ரூவல் ஆகிடும், பட் நீங்கள் எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்றீங்க, நான் என்ன பண்ணுறது. ஸோ வந்து என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் இந்த பில்டிங் வந்து விற்றாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டாரு. ரெண்டுக்கும் செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஸோ வந்து கிளாஸ் இல்லை கட்டு, நம்ம அடுத்து இதை ஓப்பன் பண்ணும்போது தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பசங்களும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து லேந்தர் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கான். ஸோ வந்து எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண டியான் வந்து மெங்மெங் பார்த்து கேட்குறான், அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகலாமா நம்ம அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்க அவளும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட எல்லாருமே போகிறாங்க. எல்லாருமே பழைய காலத்து காஸ்ட்யூம் மாதிரி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு கேம் எல்லாம் விளையாடுறாங்க. அந்த ரிங் இருக்குல்ல, ரிங் போட்டால் ஒரு பொருள் போய் விழுந்தால் அது மாட்டுமே, அது வந்து டோட்டோ என்ன பண்ணுறா, மெங் மெங் வா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை உனக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்ல மெங் மெங்கும் அழகாக ஒரு பொம்மையை சொல்கிறா. அந்த பொம்மை மேலே ட்ரை பண்ணுறா, பட் அந்த பொம்மையை தவிர எல்லா இடத்துலையும் விழுது போய் அந்த ரிங்கு. உடனே டியான் வந்து குடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரிங் தான் போடுறான். அந்த பொம்மை போய் விழுந்துடுச்சு. அந்த பொம்மையை மெங்கெங்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் ஹாப்பியாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே அப்படியே ஒரு ஸ்டால் இருக்குது, ஜோசியெல்லாம் பார்ப்பாங்களே அந்த மாதிரி ஒருத்தன் பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. இவங்களும் போய் ஏதோ கேட்க டியானுக்கு 60 வயசில் தான் கல்யாணம் ஆகும்ட்டு வந்தால் சொல்ல, அவ்வளோதான் 60 வயசா, அது கூட நல்ல வயசு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமர் அங்கிள் மாதிரி ஆயிட்டாரு டியான். கூட்டவோ சமாதானப்படுத்துறா, ஆமாம்மா நீ 60 வயசில் நல்லா தான் இருப்ப அப்படின்னு சொல்ல, ஏய் நீ என்ன சமாதானப்படுத்த சொல்கிறியா இது அப்படின்னு கேட்க, இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, சரி வாங்க வேறு வேறு கடைக்கெலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனவங்க டியான் வந்து திரும்ப உட்காந்துட்டு, யாயா நீ மனுஷனா இல்லை ரோபோட்டா அப்படின்னு கேட்க, சார் உங்களுக்கு வேறு என்ன கேள்வி இருக்கா சார் அப்படின்னு கேட்க, யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்துட்டான். இங்கே பார்த்தா வீட்டில் வந்து எல்லாருமே அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. டியானோட தாத்தா பாட்டி ரென்னு லின்னு, அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்தாங்களே அவங்க மற்ற பேருமே. இப்போல்லாம் எல்லாருக்குமே ஒரு வேலை ஆகணுன்னா தான் அவங்க நம்ம கூட இருப்பாங்க, பட் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ நம்ம தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க, அதோட இந்த எபிசோட் இங்கே அப்படியே முடியுது ஃபேம். அவங்களுக்கு திரும்ப அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண இடம் கிடைக்குமா கிடைக்காதா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபேம். டாடா பாய் பாய், நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.